எங்க இருட்டு தானே, புலிக்கு தெரியாம இறங்கிடலாமா? பகல்ல ஏதோ ஒரு பக்கம் ஓடலாம், இந்த இருட்டுல நீ எந்த பக்கம் ஓடுவ? அதுவும் இருட்டுல புலிக்கு கண்ணு நல்லா தெரியும். தருண், நாளைக்கு ஃபயரிங் ஆர்டரோட வருவாங்கல்ல? ஆமாமா, ஃபயரிங் ஆர்டரோட தான் வரேன் சொல்லிருக்காங்க. அப்போ வந்த உடனே புலியை சுட்டு கொண்டுடுவாங்கல்ல? அப்புறம் கண்டிப்பா சுட்டு கொண்டுருவாங்க. இல்ல, சுடக்கூடாது. ஏன்? ஆமா, சுடக்கூடாது. நான் ஏன் புள்ளிய காப்பாத்த நினைக்கிற மாதிரி அது தன்னோட புள்ளிய காப்பாத்தணும்னு நினைக்குது. தாய் புளிய சுட்டு கொண்டுட்டா குட்டி புலி பாவம்ல. நீங்க புளிய பத்தி சொல்றீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பாசம் கூட இல்லையே. எங்களையும் எங்க காதலையும் புரிஞ்சிக்கவே இல்லை. எவ்வளோ கேவலமா நடத்தினாங்க, போட்டு அடிச்சாங்க தெரியுமா? ஆமா, எங்க அப்பா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க சரியா இருந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. போலாம்ப்பா, இப்ப நீ தூங்கு. நாளைக்கு காலையில போலாம், இப்ப நீ தூங்கு. இப்பவே போலாமா? விஜு குட்டி, நீ நல்ல புள்ளல்ல, அம்மா சொல்றத கேளுப்பா. அம்மா உன்னை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இப்ப நீ தூங்கு. அம்மா தூங்க வரலம்மா. என்ன செய்வேன்? ரொம்ப சீரியஸா இருக்கா? இவரெல்லாம் விஜய் முடியல. வெட்ட வெட்ட வாழும் இல்லை, குத்த குத்த மேலும் இல்லை, கையிரண்டில் கத்தி இல்லை, கண்ணிரண்டில் பயமும் இல்லை. சிவம் சிவம் சிவம். கோபம் கொண்ட கொற்றவை, தீய இங்கு பற்றவை, அச்சம் பயமற்றவள். கோபம் கொண்ட கொற்றவை, தீய இங்கு பற்றவை, அச்சம் பயமற்றவள், அன்பு பாசமற்றவள். சிவம் சிவம் சிவம். தர்மம் செய்ய ஓடுகிறாள் காட்டு புலி, வேட்டையாடும் கலகாமல் ஓடுகிறாள். போகும் போது மாறுயிர் இவள் காப்பது இருயிர். ஒரு இறை தந்து வெட்டி உயிரை காக்கிறாள், ஒரு இறை தந்து வெட்டி உயிரை காக்கிறாள். சிவம் சிவம் சிவம்.
அம்மாங்கிறவங்க தம் பிள்ளைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காங்கல்ல. இவங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமும் இப்படிதான் இருப்பாங்க. எங்க அம்மாவும் இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால புரிஞ்சுக்கவே இல்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன், சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம சீரியஸ் ஆகிடுச்சான். எங்கள் அப்பா கூட அப்போ அங்கே இல்லை. நர்ஸ் எங்கள் அம்மா கிட்ட வந்து உங்கள் பிள்ளை இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். சிசேரியன் பண்ணி ரெண்டாவது நாள் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிருக்காங்க. எனக்கு அப்போ தூரம் கதையாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ தான் அதில் எங்கள் அம்மாவோட பாசத்தை உணர முடியுது. என் அம்மா கூட அப்படிதான், எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கடமைங்கிற மாதிரி நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அந்த அன்போட அர்த்தம் இப்பதான் புரியுது. நம்ம நம்ம அப்பா அம்மாட்டே போயிடலாமா? போயிடலாம். கிளம்புறோம். ஒரு பிள்ளை வளர்க்குறதுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களையும் எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் மருத்துவமனையில் இருந்தப்ப ஒரு தாய் தன் புலிக்குட்டிக்காக போராடினதையும் ஒரு அம்மா தன் மகனுக்காக போராடினதையும் பார்த்தோம். மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் தாய் பாசம் ஒன்றுதான்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க மரத்துலேருந்து இறங்குறப்ப அவங்க கண்ணில் பயமே இல்லை, இவனை காப்பாற்றணுன்ற வெறி தான் இருந்துச்சு. தன் மகனுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே பெரிய விஷயம் தாயோட அன்பு தான். அதை எங்களுக்கு உணர்த்திட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோம். விஜய்குட்டி, நாங்கள் கிளம்புறோம். விஜய்குட்டிய உங்கள் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுங்க, நாங்கள் வரோம். ஒரு நிமிஷம், நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு மலர் உங்ககிட்ட சொன்னாலா? ஏதோ ஃபாரஸ்ட் கேஸ்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. நானும் மலரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை மாதிரியே எங்கள் காதலுக்கும் ரெண்டு வீட்டிலும் பயங்கர எதிர்ப்பு. அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க அண்ணனோட கோபம் அடங்கலை. ஒரு நாள் அதே கோபத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டான். அந்த சண்டை அப்படியே பெரிய மல்லுக்கிட்டாயி அடிதடின்னு ஆயிடுச்சு. அவன் கோபத்தில் என்ன கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். ஆனால் என் மலர் அந்த கத்தி பிடுங்கி அவங்க அண்ணனையே குத்திட்டான். அவன் சாகலை, ஆனால் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. அந்த பழி ஏற்றுக்கிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அவள் என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க அண்ணனையே குத்துனான். அவளை காப்பாற்றுறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். என்னை வெளியே கொண்டு வரதுக்காக அவள் உழைச்சி சம்பாரிச்சா. அதுதான் காதல், உண்மையான காதலும் அப்பா அம்மா பஸ்த்துக்கு நினைக்கிறானது தான். ஏதோ மலரை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவோட பாசத்தையே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இதே மலர் தான் காதலுக்காக பெரிய தியாகமும் பண்ணியிருக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக உங்கள் அப்பா அம்மா கிட்டே போங்க. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் காதலை கைவிட்டுறாதீங்க. ம், நான் இல்லை மலர் இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பா. பாய் சொல்லுங்கண்ணா. Thank you.
அக்கா கைய கட்டுங்க.